அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். உங்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் ஒரு முக்கியமான நிகழ்வு, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அந்த நிகழ்வை சொல்வதுதான் நம்முடைய இந்த பதிவின் நோக்கம். முதல்ல இஸ்ரேலால் ஃபலஸ்தீனின் காசா பகுதிகளின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட விமான தாக்குதல்கள் முடிந்திருந்தாலும், அந்த அத்துமீறல் நிறுத்தப்பட்டிருந்தாலும், அந்த அத்துமீறலால் ஏற்பட்ட விளைவுகளினால் காசா பகுதி மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சர்வதேச உதவிகள் பல விதங்களில் சென்று கொண்டிருந்தாலும் கூட அந்த மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள். இன்னும் பல இன்னல்களிலே கஷ்டங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. விமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு விட்டாலும் கூட அந்த விமான தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து அவர்களால் மீள்வதற்கு நீண்ட நாட்களாகும் என்பதுதான் உண்மையான நிலவரம். இந்த நிலையில் அதே ஃபலஸ்தீனின் நாபுலூஸ் நகரம், இந்த நாபுலூஸ் நகரம் கூட ஃபலஸ்தீனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நகரம், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நகரம், இந்த நகரத்தில் உள்ள ஒரு தாயை பற்றியும் இந்த நகரத்தில் உள்ள ஒரு மகனை பற்றியும் தான் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். இந்த நகரத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த தாயும் மகனும் நபி தோழர்களுடைய வாழ்க்கையை நினைக்கக்கூடிய விதத்தில், நினைவூட்டும் விதத்தில் இந்த தாயினுடைய வாழ்க்கையும் அந்த மகனுடைய வாழ்க்கையும் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் நபிகள் நாயகத்தினுடைய காலத்து வரலாறுகளை பெருமை பொங்க பேசுவோமா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், அந்த உணர்வில் உள்ளவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் என்பதை நினைவூட்டக்கூடியதாக அந்த நாபுலூஸ் நகரத்தினுடைய குறிப்பிட்ட மகனுடைய வாழ்க்கையும் அந்த மகனை ஈன்றெடுத்த தாயினுடைய வாழ்வும் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. முதல்ல மகனை பற்றி, மகன் பெயர் இப்ராஹிம். அவர் நாபுலூஸ் நகரத்தில் பிறந்து வளரக்கூடியவர். இது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நகரம். இவர் நீண்ட நெடுங்காலமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக, மஸ்ஜிதுல் அக்ஸானாக முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித தலத்தை மீட்கும் போராட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக, 23 வயசு ஆச்சுதவருக்கு அந்த அவருடைய விவரம் தெரிஞ்ச காலங்களில் இருந்து அந்த போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த இஸ்ரேலிய பாசிச படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருந்தார். பல்வேறு கட்டங்களிலே இவரை வீழ்த்துவதற்காக, இவரை சுட்டு வீழ்த்துவதற்காக பாசிச படைகள் செய்த முயற்சிகள் அனைத்துமே தோல்வியடைந்தது. இப்போ இந்த போர் ஆரம்பிச்சது இல்லையா, இந்த நேரத்தில் அவர் குறிவைக்கப்பட்டு, இப்ராஹிம் என்பவர், இப்ராஹிம் நாபுலுசி என்பவர் அந்த விடுதலை போராட்ட வீரர், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக வேண்டி தொடர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த இப்ராஹிம் நாபுலுசி என்பவர் குறிவைக்கப்பட்டு இஸ்ரேல் படைகளால் சுற்றி வளைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் கூட அவர் சொல்லக்கூடிய செய்தி, தன்னுடைய சமுதாய இளைஞர்களுக்கு அனுப்புகிறாரு, ஒரு அழகான செய்தியை பாஸ் பண்ணுறாரு, அழகான செய்தியை அனுப்புகிறார். அவருடைய கடைசி செய்தி அந்த செய்தி தான். அந்த செய்தியில் அவர் சொல்கிறாரு, நான் பாசிச படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு சமயத்தில் நினைச்சலாம் வீர மரணம் அடையலாம், அவர்களால் நான் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நான் அடங்கப் போவதில்லை, அவர்களுக்கு நான் அடிபணியப் போவதில்லை, இறுதி வரையிலும் போராடுவேன், அவர்களை வீழ்த்த முயற்சிப்பேன், வீழ்த்த முடியவில்லை என்றால் நான் வீர மரணத்தை எதிர்கொள்வேன் என்று பலஸ்தீன இளைஞர்களுக்கு அவர் அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாரு. இந்த செய்தி நான் உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்றேன், ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். என்னுடைய நிலை, நான் இந்த நிலையிலும் கூட முற்றுகைக்குள்ளே இருக்கிறேன், நான் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறேன், இருந்தாலும் கூட நான் அடங்கல்ல, அடிபணியல்ல, அது மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பாசிசத்திற்கு எதிராக அடங்காதீங்க, பாசிசத்திற்கு எதிராக அடிபணிஞ்சு போகாதீங்க, உங்களுடைய போராட்டத்தை
வீரத்தோடு முன்னெடுத்து செல்லுங்கள். இதுவரை மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம் மீட்டெடுக்கப்படும் வரையிலும், நம்முடைய மண் தாய் மண் மீட்கப்படும் வரையிலும் உங்களுடைய போராட்டத்தை வீரத்தோடும் வீரியத்தோடும் எடுத்து செல்லுங்கள். எந்த காரணம் கொண்டு நீங்கள் செய்யாதீங்க, பாசிசத்திற்கு அடிபணியாதீர்கள், அடங்கி விடாதீர்கள். இந்த நாட்டையும் முஸ்லீம்களின் மூன்றாவது புனித ஸ்தலத்தையும் மீட்டெடுப்பதுதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று அந்த தன்னுடைய இறுதி மூச்சுடைய நேரத்தில் பாசிச படைகளால் முற்றுகையிடப்பட்டு நாம் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அந்த நிலையில அந்த இளைஞர் நினைச்சாரு, சமுதாயத்துக்கு சமுதாய இளைஞர்களுக்கு செய்தியை பாஸ் பண்றாருனாக்கா, இப்போ அவருடைய ஈமானிய உணர்வு, அவற்றில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையினுடைய வலிமை எவ்வளவுங்கிறத இது காட்டுகிறது. அப்படித்தானே, நபிகள் நபித்தோழர்களுடைய காலத்தில் அவங்களோட இலக்கு எப்படி இருந்ததுனாக்கா, ஒன்று வெற்றி இல்லைன்னா வீர மரணம், இப்படி தான் இருந்தது. அதனால தான் அவங்களால் பல வெற்றிகளை பெற முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தன்னுடைய உயிர் போயிருக்கிறவர்கள் தெரியுது. அந்த நிலையிலையும் சொல்றாரு, அடிபடியாதீங்க, அடங்கிறாதீங்க, முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலத்தை மீட்டெடுக்கணும், அதற்குரிய போராட்டத்தை வீரியப்படுத்துங்கள், வேகப்படுத்துங்கள்ங்கிற செய்தியை சமுதாயத்திற்கு அனுப்பிவிட்டு அவர் செய்கிறாரு. இந்த போராட்டத்தில் இந்த போரில் வீர மரணம் அடைகிறார். இன்னால் இல்லாகி வெய்னா இலகி ராஜ்யோன். இது மகனை பற்றிய செய்தி. இப்படித்தானே நபித்தோழர்களுடைய காலத்தை அறிஞ்சு நமக்கு கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து தாயை பற்றி பாருங்கள், தாயிட்ட கேட்குறாங்க, மகன் இருந்துட்டாரு, இங்கே என்ன தெரியும், உங்கள் என்ன உங்கள் கவலைகளை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறாங்க, நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் எதற்காக கவலைப்பட வேண்டும், என்னுடைய மகனை மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறேன், என்னுடைய மகனை அல்லாஹிற்காக தீன இறைவனுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறேன், என்னுடைய மகனை நபிகள் நாயகம் செய்த பணியை செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறேன், என்னுடைய மகன் அல் அக்ஸாவிற்காக நான் அவனை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறேன், நபிகள் நாயகத்திற்காக அல்லாஹ்விற்காக இந்த தீனுக்காக நான் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறேன் என்று அந்த துக்கத்தை மறைத்து கொண்டு சிறிது கூட துக்கத்தை வெளிக்காட்டாமல் என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய மகனை நான் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்ல அந்த இப்ராஹிம் அபுலுடைய தாய் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நபி தோழியர் காலத்தில் ரசூலுல்லாவுடைய தோழியர்கள் இப்படி தான் இருந்தாங்க. என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழப்பெல்லாம் தூரம் விட்டுட்டு மார்க்கம் மட்டும் அவங்களுக்கு செய்யும் கண் முன்னால் வந்து நிற்கும். மார்க்கத்திற்கு முன்னால், நபிகள் நாயகத்துக்கு முன்னால், தீனுக்கு முன்னால், அல்லாஹ்விற்கு முன்னால் அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. மார்க்கம்தான் முக்கியமாக இருந்தது, தீன் தான் முக்கியமாக இருந்தது, அல்லாஹ் ரசூல் தான் முக்கியமாக இருந்தாங்க யாருக்கு, நபி தோழர்களுக்கு. அதை அப்படியே நினைச்சாங்க வந்து இப்ராஹிம் அபுலுடைய தயார் நினைச்சாங்க, பிரதிபலிக்கிறாங்க. அப்போ இது அந்த நபி தோழியர் காலத்துடைய வரலாறு நமக்கு அறிஞ்சுகிறது, நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற பல செய்திகள் நம்ம தொடர்ந்து நினைச்சுவோம் வெளியிட்டு கொண்டே இருப்போம். நமக்கு ஆதரவு தர விரும்பக்கூடியவர்கள், இது பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை நினைச்சிங்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தொடர்களுக்கும் நம்முடைய சேனலை நினைச்சிங்க அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.